ஹாய் காய்ஸ், யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள், மொத்தத்தில் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள், ஆல் ஸ்போர்ட்ஸ் பாராமிலிட்ரி எல்லாத்துக்கும் ட்ரைனிங் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ஸ் பிஎஸ்எஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப், இந்தியன் டெபிடன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி, சென்ட்ரல் இன்ட்ரஸ்டல் செக்யூரிட்டி போர்ட்ஸ் சிஎஸ்எஃப், அஸ்ஸாம் ரைஃபிள் சசன்சி பால் எஸ்எஸ்பி. ஓகே, இத்தனை போர்ட்ஸ் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6 போர்ட்ஸுக்கு எங்கெங்கே ட்ரைனிங் சென்டர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, சார் எஸ்எஸ்பி சரியில்லை, பிஎஸ்எஃப் சரியில்லை, அஸ்ஸாம் ரைஃபிள் அஸ்ஸாமில் போட்டு கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த போர்ட்ஸில் எப்படி இப்போ கண்டிப்பாக அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, அஸ்ஸாம் ரைஃபிள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஏதாவது ஒரு சேதாரம் யாருக்காவது வந்திருக்கானு? 90% 1% ஏதாவது ஒன்று சம்திங் ராங் நடக்கும், மற்றபடி 90% எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஓகே, ஒன்று சேஃப்டி, ஓகே, நல்ல சம்பளம் வேறு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் டியூட்டி பார்க்குறக்கெலாம் சூப்பராக இருக்கும், டிசிப்ளின் தேவையில்லை, நல்லா யூனிஃபார்ம் சூப்பராக இருக்கும், எல்லா சலுகையும் உண்டு. ஓகே, அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ஸ் தான், அதுக்கும் எல்லோரும் சொன்னாங்க சார் ரொம்ப கஷ்டமான வேலையா அப்படி இப்படின்னு கேட்டுருந்தாங்க. பிஎஸ்எஃப் பார்டர் ப்ரொமோஷன் தான் லேட்டு, பார்டரில் டியூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பட் டயத்துக்கு லீவு நல்லா பார்க்காததெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லா பார்டர் எல்லையும் பார்க்கலாம், அவன் காசு கொடுத்து பார்டரை பார்க்க போவான் உங்களுக்கு. நீங்களாம் இப்போ உங்களே கடவுள் புண்ணியத்தில் உங்களை செலெக்ஷன் பண்ணி கூட்டி போகிறேன். பாடலில் டியூட்டி போட்டால் ஏதாவது இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிஎஸ்எஃப்ல அதே வரை ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கவலைப்படுங்க. எஸ்எஸ்பியும் அதே மாதிரி தான், மலை பகுதி இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சூப்பர் டியூட்டி அதுக்கும். ஓகே, மற்றபடி சிஆர்பி சொல்லலாம், மற்ற சிறுநர் சத்தீஸ்கரில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதுவும் கம்மியாகிட்டே வருது, அதுவும் சூப்பர் போர்ட்ஸ் நிறையா கமாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற சிஎஸ்எஃப்பும் செக்யூரிட்டி சேஃப்டியான ஜாகுது, மேக்ஸிமம் எல்லாமே சேஃப்டி தான். உங்களுக்கு 3 மாதம் லீவு கிடைக்கிது வீட்டுக்கு வர்றதுக்கு, மற்றபடி என்ன வேணும், யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளித்து தான் நாங்கள், அதாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ். ஓகே, அதனால தான் உங்களுக்கு ட்ரைனிங் 1 வருஷம் கொடுக்குறாங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க 1 வருஷம், உங்களுக்கு சண்டை போகிறதுக்கு தான். ஓகே, 1 வருஷம் ட்ரைனிங் போட்டு அவனோட சண்டை போட முடியல அப்படின்னா நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் வரவே கூடாது. அடுத்த சொன்னால் நீ சொல்லுங்கள், நான் போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு போகிறேன், என்னை அவன் அடிச்சுட்டு போக முடியுமா? ஒன்றுமே ட்ரைனிங் பண்ணாதே உங்களை வந்து அடிக்க வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 1 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு அவனை போய் நீங்கள் அடிச்சுட்டு ஆரம்பிங்க, ஒரு கெத்தா சொல்லுங்கள், எவனா சொன்னான்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள், சார் போர்ட்ஸ் கரெக்டானது, எனக்கு லவ் பண்ணி வந்திருக்கு, நான் இந்த மாதிரி போர்ட்ஸை லவ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் கமாண்ட்ஸ் இந்த இதில் வந்து இருக்கேங்க. ஓகே, இப்போ நான் லவ் பண்ண அப்படின்னா நானும் ஜிடியில் ஏதாவது ஒரு சம்திங் சம்திங்கில் இருந்துருப்பேன். ஓகே, அதனால் ரொம்ப அதாவது எந்த கோர்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் மற்ற ஃபிசிக்கல் அண்டு கோர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி போங்காதீங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருக்கிறது என்றைக்குமே சாவு இல்லை. ஓகே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல போர்ஸ், நல்ல சலுகை இருக்குது, எந்த இதுக்கு போனால் கூட கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல போலீஸ் தான், எல்லாமே சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் தான், துணை இராணுவம் தான். ஓகே, வாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் சென்டர் பார்டர் ஃபஸ்ட்டு எந்த ட்ரைனிங் சென்டர் பார்க்க போகிறோம்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ஸ். இது வந்து என்ன ட்ரைனிங்ஸ், ஃபஸ்ட்டு ஆஃபீஸர். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்ப்போம். இப்போ அதாவது ஆஃபீஸர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎஸ்பி குறுப்பொன்று எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள, அவங்க வந்து டிஎஸ்பி கமாண்ட், ஒரு பட்டாலியனுக்கு கமாண்ட் வந்து டிஎஸ்பி இங்கே இருப்பாங்க, ஏசின்னு சொல்லுவாங்க இங்கே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர் எங்கே அப்படின்னு நடக்குதுன்னா, தக்கான்பூர் எம்பியில் இருக்கிறது, குவாலியர் பக்கத்தில் பிஎஸ்எஃப் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் சென்டர், அங்கேயே 3 ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஓகே, ஒரே இடத்துல, ஓகே, பிஎஸ்எஃப் அகாடமி தக்கான்பூர்னு சொல்லிட்டு எம்பியில். அதுக்கப்புறம் எங்கே என்னது அப்படின்னா, ட்ரைனிங் சென்டர் அண்டு ஸ்கூல் ஹஜராபாக் அப்படி சொல்லிட்டு ஜார்க்கண்டில் இருக்குங்க பிஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டர், பெரிய ட்ரைனிங் சென்டர். ஓகே, அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, இதில் கொஞ்சம் வேத்துக்கு வரும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்கூல் வெப்பன் அண்ட் டெக்ஸ் இண்டர், இந்தூரில் வந்துட்டு, மத்திய பிரதேசில் வந்துட்டு இந்தூரில் இருக்குது. இதில் கம்சம் ட்ரைனிங் உங்களை ரெக்ரூட் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஏடிசி மாதிரி ஆரம்பித்து அங்கே ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் அங்கே வந்து என்ன கோர்ஸ் நடக்குன்னா, வெப்பன் கோர்ஸ், ரைஃபிளை பற்றி எஸ்டெட்ரா வெப்பன், அதாவது நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு போவீங்களா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மோட்ரு இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்பன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரைனிங், அதுக்கப்புறம் ட்ரில், இந்த மாதிரி எஸ்டெட்ரா கோர்ஸ் சிஆர்பியில் வந்த பிறகு அந்த ட்ரெயின்ஸ், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது வந்த பிறகு இருக்கா, அந்த ட்ரைனிங் கொடுக்குற ட்ரைனிங் சென்டருங்க. ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்கூல் மோட்டர் டிரான்ஸ்போர்ட் டெக்கன்போர், அதே நான் சொன்னால் 3 இருக்குது, இப்போ 2வது சொல்லிட்டேன், டெக்கன்போர்ஸ். அங்கே வந்து என்ன அப்படின்னா, இது எம்டி காரு, அதாவது நீங்கள் டிரைவர் கோர்ஸ் பண்ண வந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு இப்போ ஜிடியில் வந்து ஹெவி லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே வந்து மோட்ரு பிட்டர் ட்ரைனிங் எஸ்எஸ்ட்ரா கோர்ஸ், அதாவது டிரைவிங் கோர்ஸ் இந்த பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்துட்டு எம்பியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நேஷனல் ட்ரைனிங் சென்டர் பார் டாக்ஸ் டெக்கன்போர், சொன்னால் 3வது. நாய், அதாவது நாயை எப்படி கேண்டல் பண்ணணும் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, 1 வருஷம் அதுக்கும் ட்ரைனிங் இருக்குங்க. ஓகே, டாக்ஸ் அதாவது சலிட் அடிக்கிறது, ஜம் பண்ணுறது, அதுக்கு ட்ரைனிங், அதாவது ஐடி பிடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன குட்டியாக கொடுத்தா
அது வளர வரைக்கும் அந்த ஒரு வருஷம் பெரிய அது வந்து எல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அந்த நாயை கூட்டி லாஸ்ட் வரைக்கும் அந்த நாய் அந்த உயிர் இழக்கிற வரைக்கும் அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் தான் டாய்க்கு ஹேண்டலாக இருப்பீங்க எல்லாமே. அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க, அது டெக்கன்பூரில். இந்த இதில் வந்துட்டு போன தடவை ட்ரைனிங் சென்டர் நடத்துனாங்க. அதே மாதிரி இதில் வெப்பன் கோர்ஸ் நடக்கணும், அங்கே வந்து ட்ரைனிங் சென்டர் நடக்க சான்சஸ் இருக்குது. அதாவது எங்கே டெக்கன்பூரில் ஆஃபீஸ் இருக்க நடக்கணும், அங்கே ஆள் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பேர் போட சான்சஸ் இருக்குது. ஓகே, டாக்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் சென்டர் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சிபாஸ் ட்ரைனிங் சென்டர், இது வந்துட்டு எஸ்டிசி கோர்ஸ் பண்ணுவாங்களா அந்த ட்ரைனிங் சென்டர். ஓகே, பிஎஸ்எஃப்ல எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 ட்ரைனிங் சென்டர். 6 ட்ரைனிங் சென்டர் ரெண்டு இடத்துல நடக்க சான்சஸ் இருக்குது. ரெக்ரூட் பேசிக் அதுக்கப்புறம்லாம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அது தேவையில்லை நமக்கு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் சென்டர் எங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீமச். ஓகே, நீமச் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம் அங்கே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எங்கே இருக்குன்னா சித்தூர் பக்கத்தில் இருக்குது மத்திய பிரதேசம் நீமச். ஓகே, அது வந்து உங்களுக்கு நீங்களாக போய் ரிப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை ஒரு ஆள் கூட்டி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆவடி, ஆவடி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆவடி ட்ரைனிங் சென்டர் ஜிசி பின்னாடி இருக்கிறது வந்து ஆவடி ட்ரைனிங் சென்டர், வந்து ஆவடி ட்ரைனிங் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்குது. பெருங்கம் அப்படி சொல்லிட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்க அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் இருக்குது, பெருங்கம்னு சொன்னால் கேரளாவில் இருக்குங்க. ஓகே, ட்ரைனிங் சென்டர். அதுக்கடுத்து ஸ்ரீநகர் காசிமில் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில். லேத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். அமித் எங்கே இருக்குன்னா யூபி. ஜோத்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஜோத்பூர் உமனுக்கு வந்து அதிகபட்சம் எல்லாருக்கும் ஆல் டு ஜெட் ஜோத்பூரில் தாங்க போடுவாங்க ட்ரைனிங், உமனுக்கு மட்டும் மயிலா அப்படி சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மிஞ்சினாங்க போட்டது போக எக்ஸ்ட்ரா மிஞ்சினா நீமச், ஆவடியில் கொஞ்சம் பேர் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ட்ரைனிங் சென்டர் தெரிஞ்சிட்டிங்க, எங்கெங்கே போடுவாங்கன்னு, நீமச், ஆவடி, பெருங்கம், ஸ்ரீநகர், ராஜகிரி, லேத்பூர், அமித்து, அதுக்கு ஜோதிப்பூர். பஸ் இந்த ட்ரைனிங் சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறேன்னா இருந்தாலும் சொல்லிக்கிறேன். எக்ஸ்ட்ரா என்ன ட்ரைனிங் சென்டருக்குன்னு, ஐஎஸ்ஏ மவுண்ட் அப் ஆஃபீஸர் ட்ரைனிங், சிஆர்பி அகாடமி கதர்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் அப்பில் வந்து ராஜஸ்தான் வந்து, கதர்பூர் வந்து ஹரியானா தில்லி பார்க். ஓகே, அங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு இதுவும் ஆஃபீஸர், ரெண்டு ஆஃபீஸர் ட்ரைனிங். சிடிசி நீமச் அப்படின்னா எஸ்டெட்ரா கோர்ஸ், சிடிசி நீமச்சில் மட்டும்தான் பிடிஏ கோர்ஸ், யூஎஸ்சி கோர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு கோர்ஸ் வேறு எந்த சிடிசிலையும் நடக்காது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஓகே, அதுக்கடுத்து சிடிசி கோயம்புத்தூர், அங்கேயும் அதே மாதிரி தான் வெப்பன் கோர்ஸ், இல் ஷூட்டிங் இல் எக்ஸ்ட்ரா ட்ரில் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அம்பூட்டம் இந்த சிட்டிஸில் வந்துட்டு ஆல் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுவோம்ல நான் பில்லா வச்சுருந்தாலும் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும். ஓகே, அதே மாதிரி தான் அதுக்கு இன்னொரு கோர்ஸ் இருக்குது அதே மாதிரி சிடிசி முத்கேடு, அதுக்கப்புறம் சிடிசி குவாலியர், அதுக்கப்புறம் சிடி அட்டாச், அதாவது சிட்டிஸ்லேயே மறுபடியும் அட்டாச் எந்தெந்த சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிச்சர், சிவபுரி, சித்தூர். இது மூணுலேயும் வந்துட்டு இது நான் சொன்ன சிட்டிஸில் ஃபுல்லாக என்னென்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வெப்பன் கோர்ஸ் ஆயிடுச்சு, ட்ரில் கோர்ஸ், ஷூட்டிங் கில், ஹெச்பி மற்ற அவள்தரான பிறகு ப்ரொமோஷன் கோர்ஸ் இருக்குல்ல அது, எஸ்எஸ்சி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நடக்கிறது, அவள் இந்த மாதிரி கோர்ஸ் நடத்துறதுக்கு தான் இந்த சிடிசி கோ ஃபுல்லாக. ஓகே, இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டருக்கு நம்ம ஆர்டிசி அதாவது சிஆர்பி ட்ரைனிங் சென்டர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பேசி ட்ரைனிங் பண்ண போகிறாங்களா அவங்களுக்கு வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சென்டர் இருக்குது. ஓகே, இது வந்து ஆர்டிசி. மற்றபடி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் சென்டர் எத்தனை அப்படின்னா மவுண்ட் அப், கதர்பூர், நீமச், சிடிசி நீமச், சிடிசி கோயம்புத்தூர், சிடிசி முத்கேர், சிடிசி குவாலியர், சிடிசி அட்டாச்மெண்ட் ஸ்கூல், சிலிச்சர், சிவப்பூர், சித்தூப்பூர். பாருங்கள் இத்தனை இருக்குது. சிஆர்பி முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி, இந்தியன் டெபிட்டன் பார்டர் போலீஸ். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ட்ரைனிங் சென்டர் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் எங்கே இருக்குன்னா ஐடிபிபி அகாடமின்னு சொல்லிட்டு மசூரி அப்படின்னு சொல்லிட்டு தேராதூன், சூப்பர் பிளேஸுங்க, ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸு, அங்கே அந்த ட்ரைனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ட்ரைனிங் சென்டர் அங்கே தான், ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்டர் அங்கே தான் இருக்குது, அது பக்கத்துலேயே இதுவும் இருக்குது. ஓகே, இது வந்து ஆஃபீஸர் டி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களோ ஆஃபீஸருக்கு அந்த ட்ரைனிங் சென்டர். ஓகே, அது நமக்கு தேவையில்லை, ரெக்ரூட் அது இங்கே ஆஃபீஸரானால் அங்கே பண்ணலாம். அதுக்கடுத்து பேசிக் ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுகுலா, பஞ்சுகுலானா ஹரியானாவில் இருக்குது ட்ரைனிங் சென்டர். அதுக்கடுத்து பெனு அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரில் இருக்குங்க. இந்த ரெண்டு ட்ரைனிங் சென்டர் பேசிக் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ப்போம் இதில் வேறு எதாவது இந்த பெரிய பெரிய சென்டரில் ஏதாவது ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் டென்ஸ்கிங் இன்செட் கோமலி, இது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கோர்ஸ் நடக்கிறது. ஓகே, அப்புறம் சென்டர் ஜங்கிள் வார்பர் ஸ்கூல், அப்படின்னா ஜங்கிளில் வந்துட்டு எஸ்டெட்ரா கோர்ஸ்னு சொல்லுவாங்களா அதாவது ஆப்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் அந்த இது பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்கேன்னா உத்தரகாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. நேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஃபார் டாக்ஸ் அதாவது குத்தா, நான் சொல்லியிருந்தேன் இதில் பிஎஸ்எஃப் சிஆர்பி இந்த மாதிரி இருக்குல்ல அங்கே அந்த மாதிரி தான் இங்கேயும் ஹரியானாவில் இருக்குங்க இது. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்ச்
ரீசன்ட் டெஸ்ட் ரெஸ்பான் ஹரியானாவில் இருக்குங்க. இது வந்துட்டு இது இன்சிட் ட்ரைனிங் சென்டர் தான். இது வந்து என்ன கோர்ஸ் அப்படின்னா, இந்த சொன்னால சிடிஸில் எப்படி நடக்கும் அந்த மாதிரி கோர்ஸ் நடக்கும். அது மாதிரி சிக்னல் ட்ரைனிங் சென்டர் அமிர்தசரில் இருக்குது. இது சிக்னல்னால் அந்த ஆப்டர் சொல்லுவாங்கள்ல, கண்ட்ரோல் ரூமில் இருப்பாங்களா அந்த இது. ஓகே, அந்த கோர்ஸ் அங்கே இருக்குமோ. டிரைவிங் ஸ்கூல் எங்கே அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜ் இதுவும் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் தாங்க. எங்கே இருந்தால் ஹரியானாவில் இருக்குது. அனிமல் ட்ரைனிங் ஸ்கூல் இதுவும் டாக்ஸுக்கு உள்ளது. அனிமல் இது வந்து அருணாச்சல பிரதேசில் இருக்குது. ஓகே, சப்போர்ட் வெப்பன் ட்ரைனிங் ஸ்கூலு சிவபுரி எம்பியில் இருக்குது. சப்போர்ட் வெப்பன்னா தெரியுமில உங்களுக்கு, எஸ்டெட்ரா வெப்பன். அதாவது உங்கள் ட்ரைனிங்கு போக பெரிய பெரிய வெப்பன் இருக்கும்ல, அதாவது ஆர்எல் பம்ப் அந்த மாதிரி பெரிய பெரிய இது போட்டால் அந்த ஊரே காலியாக்கும். அந்த மாதிரி எஸ்டெட்ரா வெப்பன் சைடு வெப்பன் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன் கேட்குறேன். சிவபுரி எம்பி அப்படின்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கல் ட்ரைனிங், அதாவது ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, இது வந்து ஐடி பீப்புளில் ட்ரைனிங் சென்டர். இதில் எந்த இப்போ நான் சொன்ன ட்ரைனிங் சென்டரில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பேசிக் ட்ரைனிங் நடக்குமா அதை மட்டும் நான் தெரிஞ்சில் எழுதிடுறேன். ஓகே, இது வந்து ஐடிபிபி ட்ரைனிங் சென்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஃப் அந்த சென்ட்ரல் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதை பார்க்க போகிறோம். ஓகே, நேஷனல் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி அகாடமி என்ஐஎஸ்ஏ நீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது இந்த ட்ரைனிங் சென்டர். ஓகே, இது ஆஃபீஸர் ட்ரைனிங் சென்டர். ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் இதில் ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அரக்கோணம், ஓகே, இது வந்து நம்ம ரெஜினி ட்ரைனிங் சென்டர், ரெக்ரூட் ரீஜனிங் நம்ம ட்ரைனிங் சென்டர் இருக்குல்ல அரக்கோணத்தில் இருக்குங்க ரெக்ரூட்டுக்கு. அதுக்கடுத்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பரதவா அப்படின்னு சொல்லிட்டு எம்பியில் இருக்குங்க. அடுத்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரில் இருக்குது. தோலி அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இருக்குது. பேர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, ரெண்டு ட்ரைனிங் சென்டருக்கு ராஜஸ்தானில். அதுக்கப்புறம் முனாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் இருக்குங்க. எத்தனை சென்டர் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5-6 சென்டர் இருக்குங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து எம்பியில் இருக்குது, அடுத்து சத்தீஸ்கரில் இருக்குது, அடுத்து ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் ரெண்டு சென்டர் இருக்குது, அதுக்கடுத்து ஒடிசாவில் இருக்குங்க. இது வந்து சிஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அசாம் ரைஃபிள் வந்து ஒரே ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் இருக்குங்க. ஓகே, திம்மாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்தில் இருக்குங்க. ஓகே, அது அசாம் ரைஃபிள் ட்ரைனிங் சென்டர். அசாம் ரைஃபிள் வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, எஸ்எஸ்பி ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்குது அதை பார்க்க போகிறோம். எஸ்எஸ்பி அகாடமி ஸ்ரீநகர் கரவாலா உத்தரகாண்டில் இருக்குங்க. ஓகே, எஸ்எஸ்பி இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஓகே, இந்த ட்ரைனிங்ஸ் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பேசிக் ட்ரைனிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர் கோரக்பூர், ஓகே, உத்தரப்பிரதேசில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போபாலில் இருக்குது, அதுக்கடுத்து ராஜஸ்தானில் இருக்குங்க. இது மூணு இது ட்ரைனிங் சென்டர் இங்கே நம்ம எஸ்எஸ்பியில் இருக்குங்க. எங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கோரக்பூர், போபால், ராஜஸ்தான். அதாவது கோரக்பூர் அப்படின்னுனா யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து போபாலில் வந்துட்டு எம்பின்னு இருக்குது, ராஜஸ்தான். ஓகே, இப்போ இத்தனை ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து வைரலஸ் டெலிகிராம் ட்ரைனிங் சென்டர் வந்து சிம்லா. அது வந்துட்டு சம்மந்தப்பட்டது எஸ்டெட்ரா அந்த அது அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ட்ரைனிங் ஸ்கூலு கந்தானி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சைடு வெப்பன் இந்த மாதிரி கோர்ஸ் என்ன சொல்லலாம், எஸ்டெட்ரா கோர்ஸ்க்கு வந்து இது. ஆனால் ட்ரைனிங் சென்டருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோரக்பூர், போவால், ராஜஸ்தான் இந்த மூணு இடத்துல வந்துட்டு எஸ்எஸ்பிக்கு ட்ரைனிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் சென்டர் இவ்வளோ தாங்க. எஸ்எஸ்பி பார்த்தாச்சு, அசாம் ரைஃபிள் பார்த்தாச்சு, சிஎஸ்எஃப் பார்த்தாச்சு, ஐடிபிபி பார்த்தாச்சு, சிஆர்பி பார்த்தாச்சு, பிஎஸ்எஃப் பார்த்தாச்சு. இதிலிருந்து இப்போ நான் சொன்ன சென்டரில் இருந்தாங்க உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் அலாட் ஆகும். ஓகே, சிஆர்பிக்கு அலாட் ஆயிடுச்சு முன்னாடி, அதனால தெல்ல தெளிவாக சொல்லச்சு. பிஎஸ்எஃப்க்கும் அலாட் ஆயிடுச்சு, சிஎஸ்எஃப் இது இந்த இதில் மற்றபடி கொடுத்துருக்காங்கல்ல ட்ரைனிங் சென்டர், போன வருஷம் இருந்த ட்ரைனிங் சென்டர். அதனால் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் கொடுப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு பட்டாலினா ஏடிசி நிறையா பேர் இருந்தால் ஏடிசி அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டரில் கொடுக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ எல்லா ட்ரைனிங்ஸ்லையுமே காலியாக இருக்கிறனால இந்த ட்ரைனிங் சென்டர்லேயும் உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிடும். இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே கால் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. என்னோட எப்போவுமே என்னோட நான் உங்கள் பிரதரான் நினச்சி எப்போ வேணாலும் மெசேஜ் ஃபோன் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப் எஸ்எஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லுங்கள். அந்த இடத்துல நான் ட்ரைனிங் சென்டர் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுத்த கூட நான் அனுப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நான் அதாவது டூட்டி இருந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க, காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் கமெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் ஓகே, ட்ரைனிங் சென்டர் எத்தனை பேர் பாஸ் ஆகிறீங்கன்னா, ஆல் போர்ட்ஸும் சொல்லியிருக்கேன், இருக்கிற போர்ட்ஸில் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து இது வரைக்கும் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு ட்ரைனிங்கை பற்றி சொல்லி, ட்ரைனிங்கில் வந்து என்னென்ன கொண்டு போகணும், காசு எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், சம்பளம் எப்படி வரும், அடுத்து ட்ரைனிங்கில் அதாவது ட்ரைனிங் தோறாலும் என்னென்ன நடக்கும் அதை பற்றி, அடுத்து ஃபோன் எப்பப்போ யூஸ் பண்ணலாம், நிறையா வீடியோ போட போகிறேன். அதாவது பாஸாக இருக்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகும், யாருமே இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, எல்லோரும் எப்படி படிக்கணும், எப்போ ரிசல்ட் வரும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன பிறகு என்னென்ன நடக்கும்
அதை பற்றி தான் போகிறேன். நான் எனக்கு ஐடி, நான் சிஆர்பியில் தான் இருக்கேன், பட் நான் ஐடிபியில் இருக்கிறேன். என் ஃப்ரெண்டை கேட்டுட்டு அதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன், என்னுடைய வீடியோவை உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பில் கிளினிக்கும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நீங்கள் சர்ச் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், ஜெய்ஹிந்த்.